Hello friends, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 10 லக்ஸரி கார்ஸ் இன் த வேர்ல்ட் 2020. சொல்ல போனால் 2020 அது சொகுசு 10 கார்களை பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்குறோம் என்னென்ன கார்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குண்டு. ஓகே, நம்பர் 10ல் என்ன கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி A8L. இந்த காரை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்மன் டெக்னாலஜி கம்பெனி. இந்த காரில் ஃபுல் எல்இடி லைட் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என் ஏர் டைனமிக் சிஸ்டம் அண்ட் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி சிஸ்டத்தில் தான் இந்த காரை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் நம்ம இன்டீரியரை பார்த்தோன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட் சிஸ்டம் அண்ட் டேஷ்போர்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மீட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி சிஸ்டம் டச் பண்ணிக்கணும். அல்ட்ரா இதில் அல்ட்ரா எல்இடி டச் ஸ்க்ரீனையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த காரங்க பெட் 4-inch கண்ட்ரோல் மாடியூல் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அலக்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க லோன்டன் ஜேனிக்கு. வேறு இந்த காரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் கொடுத்தாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் பார்க்கிங் மூடை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ மோட். டிரைவர் எல்லாமே இந்த கார் ஆட்டோ மோட். ஃபோனில் உங்களுக்கு பார்க் பண்ணணும், உங்களோட ஃபோன் எடுத்திங்கன்னா ஃபோனில் இருந்தே இந்த பார்க்க வண்டியை கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த கார் என்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.6 liter அண்ட் 335 ஹோர்ஸ் பவர். இந்த கார் அக்சிலேட்டர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 0 to 100 இன் 5.7 seconds. இந்த கார பிரைஸ் டேக்கை பார்த்தீங்கன்னா $93,000 மார்க்கெட் வேல்யூ. இப்போ பார்க்க போனோம்னா 9வது இடத்துல இருக்கிறது வந்து BMW 7 சீரீஸ் M760Li. இந்த காரை பற்றி பார்க்க போனோம்னா இந்த காரும் வந்து ஜெர்மன் டெக்னாலஜி கம்பெனியை கொடுக்கிறது தான் இந்த காரும். இந்த காரை பற்றி சொல்ல போனோம்னா நிறைய சொல்லிட்டே போகிறேன் இந்த காரை பற்றி. இந்த காரில் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட்ஸ் அண்ட் சன்ரூஃப் அண்ட் சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா இதில் ஏர்மெனிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காரை ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல விதில் அப்படி ஃபியூச்சர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நைஸாக இருக்குது. எக்ஸ்டீரியரில் அவ்வளோ ஃபுல்லாக டேஷ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் எல்சிடி தான் வச்சுருக்காங்க இதோட டேஷ்போர்ட்டில். அதோட பார்த்தீங்கன்னா இதோட இதில் பின்னிக்கிறந்த போகிறாங்களுக்கும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. ரியல் டிவி, ரியல் எல்சிடி, ரியல் கண்ட்ரோலர், மசாஜ் சீட்ஸ், இந்த நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஃபுல் லெதர் ஆப்பிள் லெதர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. 0 to 100 km இன் 3.7 seconds இதில் எக்ஸலேட்டர் ஸ்பீட் இருக்குது. இந்த காரும் ரொம்ப லக்ஸரியான கார் தான், நல்ல பவர்ஃபுல் காராக தான் இருக்குது. நம்பர் 8 யுவர்ஸ். இந்த காரை பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான். இது வரைக்கும் இவங்க தயாரிச்சுட்டு வந்திருந்தாங்க. பேசிக்கலாக சொல்ல போனோம், நம்ம இது சொல்ல போனோம், இது இத்தாலியன்ஸ் கார். ஓகே, இத்தாலியன்ஸ் இந்த வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் கார் தயாரிச்சது. ஆனால் இவங்க இப்போ மக்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க எஸ்யூவி டைப்பில். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேஷன் கொடுத்தாங்க. எஸ்சி இந்த கார் நார்மலாக வந்து டூ வீல் டிரைவர் தான் இருக்கும். இப்போ இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க 4-wheel எஸ்யூவி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் காராக இருக்கும். ஒரு பக்கம் மற்ற சைடில் பார்த்தோன்னா நம்ம இது எஸ்யூவி டைப்லேயும் இருக்கும். இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட என்ஜின் கெப்பாசிட்டியை பார்த்தோன்னா V8 ட்வின் டர்போ என்ஜின். இதோட ஹோர்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 650 ஹோர்ஸ் பவர். ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 305 km/h. இதில் எக்ஸலேட்டர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னாக்கா 0 to 100 வந்து 3.6 seconds இது எக்ஸலேட்டர் ஸ்பீட் இருக்குது. இதில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா $200,000 மார்க்கெட்டில் சேல் வேல்யூ இதில் ப்ரைஸ். நம்பர் 7 ரேஞ்ச் ரூவர் எஸ்யூ ஆட்டோபயோகிராஃபி. இந்த காரை பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இங்கிலாந்துக்குரிய கார். இவங்க மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணிக்கவங்க வந்து 1948 தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்டிங். இந்த காரில் வந்து நிறைய அப்கிரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து அவங்க சீட், ரியர் சீட் அண்ட் ஃப்ரண்ட் சீட் அண்ட் ஆட்டோ மசாஜ் இதை நிறைய பார்க்க போனால் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லெதர் சீட், லெதர் அப்கிரேஷன் அண்ட் லெதரில் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் லெதர்ஸ் அண்ட் ஹேண்ட்ரெஸ், ரியர் எல்சிடி. இப்படி பார்க்க போனால் நிறைய கொடுத்துக்கிட்டே போயிருக்காங்க. இதில் ஆட்டோ சஸ்பென்ஷன், ஆட்டோ அட்ஜஸ்ட் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃப் ரோடுக்கும் பேட்டரி ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h இன் 5.2 seconds இதில் எக்ஸலேட்டர் ஸ்பீட் இருக்குது. அடுத்து அதோட இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்க்க போனோம்னாக்கா $205,000.
நம்பர் 6 மெர்சடிஸ் மேபா ஜிஎல் 600. இந்த காரை பார்த்தீங்கன்னா இது ஜெர்மன் டெக்னாலஜி கார். இது மெர்சடிஸால் அதி லக்ஸரிஸ் காராக அவங்க செஞ்சுருக்கா, எஸ்யூவி டைப். இதில் டேஷ்போர்ட்டை பார்க்க போனாங்க, நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சிடியை கொடுத்துருக்காங்க. இதில் எந்த விதமான உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டம் பண்ணிக்கலாம் இந்த எல்சிடி. உங்களுக்கு ஸ்போர்ட் மோட் வேண்டாம், ஸ்போர்ட் மோட் போடல, நார்மல் மோட் வேண்டும். இதில் ரியல் சீட்டை பார்க்க போனோம்னா நம்ம இதில் வந்து ரியல் சீட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. மசாஜ் அண்ட் ஹீட் அண்ட் டைப் அண்ட் உங்களுக்கு ஃபுல் பெரிய 12-inch எல்சிடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி சாஞ்சிக்கலாம் ஃபுல் ஃபிளாக. நீ ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் எப்படி போவீங்களோ அதே ஃபீல் ஒன்று இருக்குது இந்த காரில் போனீங்கன்றக்கா. ஓகே, ஜிஎல்எஸ் பார்த்தீங்கன்னா ட்வின் டர்போ 5-liter இன்ஜின். இதில் ஹோஸ் பவர் பார்த்தீங்கன்னா 558 horsepower. இதில் எக்ஸலேட்டர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 0-100 per hour இன் 4.8 seconds எக்ஸலேட். ஓகே, இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா $225,000. ஓகே, நம்பர் 5 வந்து பென்ட்லி ஃப்ளைங் ஸ்பாட். இந்த இருக்கக்கூடிய கார் தான். இந்த கார்லேயும் வந்து மோஸ்ட் லக்ஸரியஸ் கார். இவங்க இது இது சொல்லப்போனாக்கா இதில் நிறைய அப்கிரேட் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க இதில் லைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் எல்இடி லைட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்சைடை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹை குவாலிட்டி லெதர்ஸால் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல். இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னாங்க, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கா நீங்கள் உங்களோட வாய்ஸ் கமாண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுபோல் உங்களோட வாய்ஸ் கமாண்டில் மட்டும்தான் அந்த வண்டி ஆக்டிவேட் ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி வேறு யாரும் உங்களோட வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா கீ இருக்கணும். இப்போ கீ இல்லாமல் இந்த கார் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த டோரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பீட்டை பார்த்தீங்கன்னா 0-100 km/h இன் 3.9 seconds இதில் எக்ஸலேட்டர் ஸ்பீட் இருக்குது. இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா $200,000 இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ரிலீஸ். இதில் நம்பர் 4 ரோல்ஸ் ராய்ஸ் கேலமென். இந்த வாகனத்தை இந்த வண்டியை பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இவங்க கார் டைப்பில் தான் இவங்க தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட்லி லாஸ்ட் இயர் தான் இவங்க எஸ்யூவி டைப்பில் இவங்க அப்கிரேட் ஆகியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா மக்களோட நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேன் ஸ்பெஷலாக சொல்லுவாங்க இவங்க ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேன்ஸ். அவங்க நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு எஸ்யூவி டைப் வேணும்ண்டு. அதனாலேயே இவங்க நிறைய எல்லாரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் இயர் வந்து எஸ்யூவி டைப் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். உங்களுக்கே தெரியும் சொல்லத்தில் ரோல்ஸ் ராய்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். இதில் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லக்ஸரி ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு இன்டீரியரில் அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். ஸ்பெஷலாக சொல்ல போனால் ரோல்ஸ் ராய்ஸில் உள்ள ஸ்பெஷலி அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். ஓகே, இதில் என்ஜினை பார்க்க போனீங்கன்னா 6.70 ட்வின் டர்போ என்ஜின். இதில் ஹோர்ஸ் பவர் பார்க்க போனீங்கன்னாக்கா 563 horsepower. இதோட எக்ஸலேட்டர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 0-100 per hour இன் 5.2 seconds. இதில் ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா $330,000. நம்பர் 3 பென்ட்லி மோசான். இந்த காரை பார்த்தீங்கன்னா சேம் பென்ட்லி கம்பெனி தான். இதில் கொஞ்சம் ஹையர் லெவலில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் உள்ள இன்டீரியல் எக்ஸ்டீரியல் எல்லாம் ஹையர் லெவலில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அஃப் ஃபுல் பைலட் மோட்டில் தான் இருக்குது. ஃபுல் அஃப் ஃபுல் லக்ஸரி பார்க்கக்குள்ளே அவ்வளோ ஒரு லக்ஸரி டைப்பில் இருக்குது. இதுலேயும் சொல்ல போனாக்கா வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ உங்களுக்கு பென்ட்லி பார்த்து பேசிக்காக பென்ட்லி எல்லா வாகனம் ஃபுல் அஃப் ஃபுல் வாய்ஸ் கண்ட்ரோல் தான் ஆக்டிவேட்டில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஹேண்ட் ட்ரெஸ் அண்ட் ஃபுட் ட்ரெஸ் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த காரில். இதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளுக்குள்ள இன்டர்நெட் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. வேறு உங்களுக்கு சின்ன சீட்லேயும் ரெண்டு லேப்டாப் வச்சுருக்காங்க, மினி லேப்டாப். உங்களுக்கு தேவையான மாதிரி எந்தெந்த வேலைக்கு உங்களோட வேலையிலேயே வண்டியிலேயே செஞ்சுக்கலாம். இதில் இன்ஜினை பார்க்க போனாக்கா V8 5.5 liter இன்ஜின். ஹோர்ஸ் பவர் பார்த்துக்கோங்க 505 horsepower. இதோட எக்ஸலேட்டர் ஸ்பீடை பார்த்தீங்க 0-100 இன் 5.3 seconds. ஓகே, இதில் ப்ரைஸ் லிஸ்ட் என்னென்னு பார்த்தாக்கா $310,000. ஓகே, நம்பர் 2 வந்து மெர்சடிஸ் மேபா S650 பாலமன் பார்க்க போனாக்கா என்ன இந்த காரில் வந்து நிறைய அப்கிரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து ரியர் சீட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற சீட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அண்ட் பிஸ்னஸ் என்ன செய்தாக்கணும் உங்களுக்கு இந்த குவாண்டிட்டி உங்களுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுக்கிட்டே போகலும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜெட்டுக்குரிய சீட்ஸ் மாதிரியே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா V6 என்ஜின் ட்வின் டர்போ சார்ஜ் அண்ட் இந்த எக்ஸலேட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0-100 வந்து 6.5 seconds. இது எக்ஸலேட்டர் ஸ்பீட். மற்றபடி இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா $617,000 இதோட ப்ரைஸ்.
ஓகே, இன்றைக்கி பார்க்க போன முதல் இடத்துல இருக்கிறது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டமிக். இந்த கார் வந்து திருப்பி சொல்ல போனால் பிரிட்டிஷ் மேட் கம்பெனி தான் இந்த காரும். இந்த காரில் வந்து சொல்ல போனால் ரோல்ஸ் ராய்ஸ்னு உங்களுக்கு சொல்ல வைத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரோல்ஸ் ராய்ஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் தான் இந்த கார் வந்து. ஒன்று மெஷின் மேட் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். இது வந்து இதுதான் இப்போதைக்கு உலகத்தில் உள்ள அதிசோகச லக்ஸரியஸ் கார்ஸ். அண்ட் இதில் பார்க்க போனீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமில் கலர்ஸ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. அடுத்தது வந்து கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் காப்பட், ஒரு 1 மீட்டர் தூரத்துக்கு உங்களுக்கு ரெட் காப்பட் ஒன்று ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 1 மீட்டருக்கு ரெட் காப்பட் ஃபோக்கஸ் ஆகும். இந்த கார் இந்த காரை பார்த்தீங்கன்னா மேலே அதோட ரூஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதே பேண்டமிக் தான். எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இதில் இருந்து இதில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகிற ஃபீலிங் இருக்கும். இந்த காரில் நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, மசாஜ் சேர் அண்ட் ஹேண்ட் லெக் ரெஸ்ட், இந்த நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரோட இன்ஜின் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னாக்கா 6.75 V12 டெர்போ சார்ஜ் என்ஜின். இதோட எக்ஸலேட்டர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னாக்கா 0 to 100 per hour இன் 5.3 seconds. இது எக்ஸலேட். இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா $450,000. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்பர் ஒன் அண்ட் ஹையஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்த 10 காரில் உங்களுக்கு எந்த கார் உங்களுக்கு ஃபேவரட்டான கார்ன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்க வரங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிச்சிடுங்க. பை பாய்.